ஹாய் யூஸ் வெல்கம் டு ஓம்சாய் ரியல் எஸ்டேட். நான் உங்கள் ரமேஷ் பேசுகிறேங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.5 ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்க்குறோம். இந்த 2.5 ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் தான் இருக்குது. பொள்ளாச்சியிலேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா இந்த லேண்டை நீங்கள் டைரெக்டாக ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆறுவழிச்சாலை ப்ராஜெக்ட் வந்து புதுசாக இங்கே போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆறுவழிச்சாலை ப்ராஜெக்ட்லேருந்து ரொம்ப பக்கமாக இருக்குதுங்க. அந்த ஆறுவழிச்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த லேண்டை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். பைபாஸ் ரோடு திண்டுக்கல் டு மைசூர் போது பார்த்தீங்களா, அந்த பைபாஸ் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் இருக்குது. இந்த 2.5 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காப்பல் இருக்கிற மரங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. நல்ல காப்பில் இருக்குது. அந்த காப்பு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, இடப்புள்ள பார்த்தீங்களா காப்பு தெரியுதா, காப்பு வந்து நல்ல காப்போடு இருக்குது. அது போக இடப்புள்ள வச்சுருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு மரத்துக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா இடப்புள்ள வச்சுருக்கிறாங்க. கிணத்துலேருந்து தண்ணீர் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா மரங்களுக்கும் பாய்க்கிறாங்க. எல்லாமே நீங்கள் லைவாக வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தான் பாஞ்சிருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு மரத்துக்கும் பாயுது, இடப்புள்ளைக்கும் பாயுது, இந்த மாதிரி மெத்தடில் தான். யார் வந்து இடப்புள்ள வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் வைங்க. ஏன் இந்த மாதிரி மெத்தடில் வைங்கன்னு நான் உங்கள்கிட்ட சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மரம் பார்த்தீங்கன்னா அது வாக்களுக்கு நல்ல காப்பு, அது வாக்கில் வளர்ந்துட்டுருக்குது. இடப்புள்ள நீங்கள் வைக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாக்கில் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வளர்ந்து நல்லா வந்து ஈல்டு ஸ்டேஜுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் பெரிய மரத்தை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிக்கலாம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காடு எப்போவுமே தோப்பாக தான் இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டோட்டலாக வந்து நீங்கள் சுத்தமாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டனே கிடைக்காமல் போயிடும். ஆனால் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற மரங்கள்லாம் வந்து ரொம்ப வயசான மரம், ஈல்டாக இல்லாத மரங்கள்லாம் சொல்ல 100க்கு 100 நல்ல காப்பல் இருக்கிற மரங்க. ஜஸ்ட் லைக் தென்ன ஒரு காப்பெல்லாம் கிடையாதுங்க, நல்லா உரம் வச்சு நல்லா பக்குவமாக வச்சுருக்காங்க லேண்டை. அட்டகாசமான காப்பல் இருக்கிற மரங்களை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் லேபர் தங்க வைக்கிறீங்க அப்படின்னா அந்த லேபர் கையில் ஒரு 4 மாடை வாங்கி கொடுத்து 4 மாடு கட்டுற அளவுக்கு ஒரு சாலை இருக்குது. அவங்க தங்கிக்கிற அளவுக்கு ஒரு ஃபேமிலியோடு வந்தாலும் பரவாயில்ல, அவங்க தங்கிக்கிற அளவுக்கு ஒரு சின்ன ஷெட் ஒன்று இருக்குது உங்களுக்கு, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு கட்ட வேண்டிய வேலை கிடையாது. ஷெட் இருக்கிற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் வந்து அங்கேயே தங்கிக்குவாங்க, அது ஒரு ப்ளஸ்ஸு. இந்த காடு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி கிளசரிவு காடு, செம்மன் காடு, நல்லா வந்து பார்த்திங்கன்னா இது வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெயில் நல்லா வெயிலான காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலாப்பில் தண்ணி நிற்குது. ஆரம்பத்துலேயே நான் வந்து உங்களுக்கு கிணத்தோடைய வீடியோ காமிச்சாச்சு, கிணத்துலேருந்து தான் நம்ம லேண்டேவே காமிக்க கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணத்துலேருந்து பார்த்துட்டிங்க, நல்லா இருக்குது. லேண்டை பொறுத்தளவுக்கு வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ரேட்டும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 45 லட்சரூபாய்க்கு முடிக்கலாம். ஆனால் ஆறுவழிச்சாலைப்பிலேருந்து கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டரில் நீங்கள் ரீச் பண்ணிடலான்னா, கோயம்புத்தூர்லேருந்து வந்தாலும் சரி, பொள்ளாச்சி, உடுமலை, பழனி, அந்த பக்கம் திருப்பூர்லேருந்து எப்படி வந்தீங்கனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடலாம். எங்கேருந்து கிளம்பினாலும், கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனா 1 மணி நேரம், திருப்பூர்லேருந்து கிளம்புனா ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்துடலாம். அதே மாதிரி உடுமலையிலேருந்து கிளம்புனா கால் மணி நேரத்தில் வந்துடலாம். பொள்ளாச்சிலேருந்து கிளம்புனாலும் கால் மணி நேரத்தில் வந்துடலாம். பழனிலேருந்து கிளம்புனா உங்களுக்கு கிட்டத்தட்ட அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் வந்துடலாம். எப்படி எந்த சைடு நீங்கள் வந்தீங்கனாலும் சரி இந்த லேண்டுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணி வந்துடலாம், இந்த லேண்டு ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிவிட்டேன், உங்களுக்கு 45 லட்சரூபா ஃபைனலாக கேட்குறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம், நேரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ.